வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9-6-9-4-4. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் அனிதா வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். சைனஸ் அப்படின்ற வார்த்தையை எளிதில் நம்ம சொல்லிடலாம், சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சைனஸ் பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும் அது எந்த அளவுக்கு ஒரு அவதிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு நோயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஜென்ரல் பெர்ஃப்யூம் ஸ்டார்ட் பண்ணி பூக்களோட நறுமணம் கூட பல பேருக்கு அலர்ஜி ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. தொடர்ச்சியா அவங்க அலர்ஜி மாத்திரைகள் எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். அதனால அவங்களுக்கு எக்கச்சக்க ப்ராப்ளம் வருது. குறிப்பா லேடிஸ்க்கு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்னீஸ் பண்ணும்போது யூரின் ட்ரிப்பிங், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தொடர்ந்து பல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லலாம். இந்த சைனஸ்க்கான தீர்வுகள் பத்தி சொல்லுங்க மேம். ஓகே, இப்போது சைனசைட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து பீனிசம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக வந்து கோல்டு அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நமக்கு ஏற்படும் பொழுது அதை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம அதுக்கான மருத்துவம் வந்து நம்ம ப்ராப்பராக தொடர்ந்து எடுக்கலாம். இப்போ வந்து நமக்கு ஒரு சளி தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படுது இயர்லி ஒன்ஸ், இல்லை 6 months once அந்த மாதிரி ஏற்படும் பொழுது அது வந்து நார்மலான விஷயம். இல்லை நமக்கு ரிப்பீட்டடாக அந்த சளி தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு சைனஸ் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய எண்புகள் வந்து நம்மளுடைய தலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய எண்புகள் வந்து நமக்கு இணையிற இடத்துல நமக்கு காற்று அறைகள் வந்து ஏற்படும். அந்த காற்று அறைகளில் வந்து நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகும்போது நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகுது, வீக்கம் ஏற்படுது. அப்போது அங்கே இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு நமக்கு வந்து நீர் கோர்க்குது அப்படின்னா அந்த இதுதான் வந்து நம்ம வந்து சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த காற்று அறைகளில் வந்து வெறும் காற்று மட்டும் இருந்துச்சு, அந்த சைனஸ் கேவிட்டியில் வந்து காற்றுகள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹெல்தி சைனஸ் நார்மல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இல்லை நமக்கு அதில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அந்த காற்று அறைகளில் வந்து நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகி நமக்கு நீர் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து சைனசைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பீனிசம் அப்படிங்கிற விஷயம் வந்து எதை தொடர்ந்து வந்து ஏற்படுது அப்படின்னா ஒரு பாடல் மூலியமாக வந்து சொல்லியிருக்காங்க. பண்பான பித்தத்தில் சேத்துமம் கூடில் பாரிசித்தால் பீனிசமாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சித்தா கான்செப்ட் படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாத பித்த கபம் இந்த மூன்று நாடிகளை வச்சு தான் நம்ம வந்து டிசீஸை பற்றியோ இல்லை வேறு என்ன நமக்கு உடம்பில் வந்து ஏற்படுதுங்கிறத பற்றி நம்ம வந்து சொல்கிறோம். இப்போது பீனிசம் அப்படிங்கும் பொழுது நமக்கு பித்தம் அப்படிங்கிற அந்த சைனசைட்டிஸ்க்கு பொதுவாக பீனிசமில் வந்து நமக்கு பித்தத்தோட நமக்கு கபம் சார்ந்த விஷயம் அதாவது சேத்துமம் அப்படிங்கிறது வந்து கபம் இது ரெண்டும் வந்து தன் அளவில் வந்து நமக்கு வேரியேஷன் ஆகும்போது தான் நமக்கு சைனசைட்டிஸ் அந்த பீனிசம் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. இப்போது பித்தம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நம்ம நம்மளுடைய மூல சூடை தான் வந்து நம்ம பித்தம் அப்படின்னு வந்து சொல்வோம். அதே மாதிரி இப்போது கபம் அப்படிங்கிறது வெளியிலேருந்து வந்து நமக்கு ஏதாவது ஒரு குளிர்ந்த நீர் எடுக்கிறதோ இல்லை குளிர்ந்த கிளைமேட்டுக்கு வந்து நம்ம போகிறதோ அந்த மாதிரி வந்து நமக்கு கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு பித்தம் தன் அளவில் நம்ம உடம்புல அதிகமாக இருக்கும்பொழுது கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம செய்யும்போது நமக்கு இந்த பீனிசம் அப்படிங்கிற அந்த தொந்தரவு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாடி ஹீட் வந்து நமக்கு அதிகமாகும்பொழுது இப்போ ஒரு சில பேஷண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு நார்மலாக சளி தொந்தரவுகள் இருக்கா இல்லை சைனஸ் இருக்கா அப்படிங்கிறதே அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நமக்கு பாடி ஹீட் வந்து அதிகமாகும்போது இந்த கோல்டு வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இப்போ காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சில் கிளைமேட்டில் போகும்போது குளிர்ந்த காற்றில் வந்து அவங்க போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த கபம் சார்ந்த அந்த குளிர்ந்த காற்று இது வந்து படும்பொழுது அவங்களுக்கு அடுக்கு தும்மல் மாதிரி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10-20 முறை வந்து அவங்க தொடர்ந்து வந்து அந்த அடுக்கு தும்மல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மூக்குலேருந்து வந்து ரன்னிங் நோஸ், அதாவது மூக்குலேருந்து வந்து அந்த சளி தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஒரு ரன்னிங் நோஸ் வந்து அவங்களுக்கு வந்து வெளியேற்றிட்டே இருக்கும். இப்படி அந்த அடுக்கு தும்மலோட அந்த மூக்கில் வந்து தண்ணி வடிதல் அப்படிங்கிற அந்த விஷயமும் அதை தொடர்ந்து இருக்கும். இன்னும் வந்து அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக மருத்துவம் எடுக்கலை அப்படின்னா நமக்கு அந்த மூக்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் சென்சேஷன் வந்து நமக்கு தெரியாது. அதே மாதிரி நமக்கு டேஸ்ட் சென்சேஷன், நமக்கு நாக்கில் இருக்கக்கூடிய டேஸ்ட் சென்சேஷன் இதெல்லாமே வந்து நாட்பட்டு நமக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த சென்சேஷன் எல்லாமே நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மூக்கு பகுதிகளில் நமக்கு அந்த அரிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்முடைய கண்களில் வந்து நமக்கு வந்து அரிப்புகள் இந்த மாதிரி நமக்கு உள்புறத்தில் வந்து நமக்கு வந்து அரிப்புகள் இருக்கிற மாதிரி இச்சிங் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தேவைப்படும். இப்போ சைனஸ் இருக்குது அப்படின்னா கண் மூக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இச்சிங்கிற அந்த சென்சேஷன் வந்து அவங்களுக்கு நாட்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன்னால அவங்களுக்கு வந்து அந்த இச்சிங் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து மூக்குலையும் கண்ணுக்கு பின்புறத்துலேயும் நமக்கு வந்து அரிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சில பேஷண்ட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்கள்லேருந்து வந்து நீர் வந்து கொட்ட ஆரம்பிக்கும்.
கண்ணீர் வந்து எப்படி வருதோ அந்த மாதிரி வந்து சைனஸ் பேஷண்ட் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்களில் வந்து நீர் கொட்ட ஆரம்பிக்கும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காதுகளில் வந்து அரிப்புகள் ஏற்படலாம், இல்லை காது அடைப்பு ஏற்பட்டு நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்படலாம். இந்த மாதிரி வந்து சைனஸ் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மருத்துவம் எடுக்காமல் நம்ம தொடர்ந்து அதை இது பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு அதை தொடர்ந்து அந்த ட்ராக்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய கண்கள் காது தொண்டை பகுதியெல்லாம் வந்து ஒரே ட்ராக்ல தான் நமக்கு இருக்கு. அப்போ அதில் இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு அதிகமாகும்போது இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு கண்களை பாதிக்கும், நம்மளுடைய காதுகளை இது எல்லாத்தையும் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ பொதுவாகவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சைனஸ்க்கு வெறும் எக்ஸ்டர்னலாக அந்த டேப்லெட்ஸ் அந்த நமக்கு அந்த தும்மல் ஏற்படுறதை மட்டும் வந்து குறைக்கிறதுக்கோ இல்லை அந்த ரன்னிங் நோஸ் வரதை வந்து நமக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்காக மட்டும் மருத்துவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நம்ம இப்போ வந்து காலையில் ஒரு தண்ணியில் வந்து அவங்க கை வச்சாங்க அப்படின்னாலும் திரும்ப அந்த குளிர்ந்த கபம் சார்ந்த விஷயம் அவங்களுக்கு நடக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த தொந்தரவு வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம உடம்பு இருக்கக்கூடிய பித்தம் வந்து நம்ம வந்து நம் சமநிலையில் வந்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டா கூட நமக்கு அந்த சைனஸ் வந்து அக்ரவேட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம வெளியேற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம், நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப அந்த சைனஸ் கேவிட்டியில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு நீர் கோக்குறது விஷயம் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சைனஸ்க்கு மெயினாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூளை சூடை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவம் வந்து கொடுத்து அதே மாதிரி கபம் சார்ந்த விஷயங்களோ இல்லை வெளியில் ஏதாவது டஸ்ட் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரும்பொழுது அதை வந்து நம்ம பாடி வந்து நல்லா வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த டஸ்ட்லையோ இல்லை வந்து ஏதாவது பெர்ஃப்யூம்ஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணும்பொழுதோ இந்த மாதிரி ஏதாவது புகையில் அந்த மாதிரி போகும்பொழுது இல்லை வந்து ஃப்ளவரில் இருக்கக்கூடிய அந்த மகர்ந்த தாள்கள் வந்து நமக்கு நேசலில் போகும்போது அந்த மியூக்கஸ் வந்து இரிட்டேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான மருத்துவம் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம ஸ்னீசிங் அப்படிங்கிற அந்த விஷயமே தும்மல் அப்படிங்கிற விஷயமே நமக்கு வெளியிலேருந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட்லேருந்து நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் போகிறத வந்து வெளியேற்றுறதுக்கு தான் அந்த ஸ்னீசிங் அப்படிங்கிற அந்த இதுவே நமக்கு வந்து ஏற்படுது. அப்போ அந்த நமக்கு அந்த விஷயங்கள் வந்து உள்ளே போகக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வெளியேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அடுக்கு தும்மல் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த அடுக்கு தும்மல் இருந்துச்சு, நமக்கு ரன்னிங் நோஸ் இருந்துச்சு, நம்மளுடைய முகப்பகுதிகளில் வந்து வலிகள் இருந்துச்சு, நமக்கு வீக்கங்கள் இருந்துச்சு, அரிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சைனசைட்டிஸா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவம் எடுக்கணும். நம்மளோட மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பீனிசம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சகர்மா தெரப்பி வந்து கொடுக்குறோம். இப்போ அந்த நேசல் வழியாக வந்து நமக்கு சதை வளர்ச்சிகள் இருந்துச்சு, இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு வீக்கம் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னாலும் இல்லை நமக்கு சைனஸ் கேவிட்டியில் வந்து நமக்கு நீர் கோர்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம அந்த நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சகர்மா தெரப்பி வந்து நம்ம ரிப்பீட்டராக ஒரு 5 times இல்லைனா வந்து 7 times வந்து நம்ம பண்ணும்பொழுது உள்ள இருக்கக்கூடிய அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த நீர்கள் எல்லாமே இன்ஃபெக்ஷன் எல்லாமே நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு நேசல் இருக்கக்கூடிய நம்ம நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சதை வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம், அந்த நம்ம இன்ஃபெக்ஷன் வெளியிலேருந்து போயிட்டு நமக்கு அந்த நம்மளுடைய மூக்கு தண்டுவடத்தில் கூடிய மியூக்கோஸை வந்து இரிட்டேட் பண்ணும்போது நமக்கு அந்த இடத்துல வீக்கம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஏற்படாம அதுதான் வந்து நம்ம சதை வளர்ச்சி நேசல் பாலிப் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அது வந்து நம்ம அந்த நசியம் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணும்போது அந்த சதை வளர்ச்சி வந்து நமக்கு நார்மலாக உள்ள இருக்கக்கூடிய அந்த கோழையும் இன்ஃபெக்ஷன் நமக்கு வெளியேறும்பொழுது அது வந்து அந்த சதை வளர்ச்சி வந்து நார்மலாக அந்த மியூக்கோஸ் வந்து வீக்கம் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து அந்த சதை வளர்ச்சிக்கு வந்து நம்ம சர்ஜரி பண்ணோம் இல்லை சைனஸ் கேவிட்டியில் வந்து நமக்கு நீர் கோர்த்துட்டு இருக்கு அதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மருத்துவம் எடுக்கல அப்படின்னா திரும்ப நம்ம ஏதாவது வந்து நமக்கு அந்த நேசல் பாலிப் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு திரும்ப ரிப்பீட்டடாக நம்ம சர்ஜரி பண்ணுங்கிற அவசியமே இல்லை. நம்மளோட மருத்துவமனையில் வந்து நம்ம நேசல் பாலிப் அதாவது மூக்கில் ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சிக்கு தொண்டை பகுதிகளில் ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சி அதாவது டான்சில்ஸ்ன்னு சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் எக்ஸ்டர்னல் தெரப்பிஸும் பண்ணி உள்ளுக்கும் வந்து மருந்துகள் கொடுத்து உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்ம அதிகப்படுத்தும் பொழுது நமக்கு அந்த சைனஸ்லேருந்து முழுமையாக நம்ம வெளியில் வந்துடலாம். தொடர்ந்து வந்து நெப்டைசர் வந்து யூஸ் பண்ணோம் அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்க நமக்கு வந்து சளி வந்து அதிகமாகும் போது ட்ரை காஃப் வந்து ரொம்ப அதிகமாகும். அப்போ அவங்க வந்து நெப்லைசர் பண்ணாதான் உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் வந்துச்சு அப்படின்னா தான் அந்த மூச்சு விடக்கூடிய சிரமம் வந்து அவங்களுக்கு வந்து நார்மலாகும். அதனால நெப்லைசர் வந்து யூஸ் பண்ணும் இல்லைன்னா நேசல் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணும் லாங் லைஃப் தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம சைனஸ்க்கு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால நமக்கு அக்ரவேட் ஆச்சு அப்படின்னாலும் நம்மளோட சித்த மருத்துவத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து நம்ம மருத்துவம் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து சைனஸ்லேருந்து ஒரு 3 months ஒரு 6 months வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்கான மருத்துவம் கொடுக்கறதுனால திரும்ப ரிப்பீட்டடாக அந்த சைனஸ்னால வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்க முடியும். நமக்கு நேசலில் வந்து சதை வளர்ச்சிகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் நம்ம அதை நார்மலுக்கு இயற்கையாகவே வந்து அந்த சதை வளர்ச்சியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீக்கம் வந்து குறைச்சிட்டு நம்ம வந்து சர்ஜரி வந்து பண்ணுங்கிற அவசியம் இல்லாமல் இருக்கலாம். இல்லை ஒரு டைம் நம்ம சர்ஜரி பண்ணிட்டோம் அப்படின்னாலும் ரிப்பீட்டடாக அந்த சதை வளர்ச்சி அந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆரம்ப நிலையிலே வந்து நமக்கு
அறுவை சிகிச்சை செய்யாமல் சித்த மருத்துவத்தில் இயற்கையாகவே அந்த சைனஸ் அதாவது நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம வந்து அது நார்மல் கொண்டு வர முடியும். அதே மாதிரி பீனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைனஸ் சிட்டிஸையும் நம்ம வந்து நார்மல் கொண்டு வர முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நான் தூத்துக்குடியில இருந்து தங்கம் பேசுறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காண்டி தான் கேட்கணும். உங்க வயசுமா? எனக்கு 29 வயசு ஆகுது. ஓகேம்மா, உங்களோட ஆரோக்கியம் சார்ந்த கேள்வி என்னமா கேட்கலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ் இருக்கு. ஓகேம்மா. பெயின் பயங்கரமா இருக்கு, அதுதான் என்ன பண்ண? குறுக்கும் வலி. ஓகேப்பா, மோஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா போடுங்களா? இல்ல மேம். எவ்வளவு நாளா இந்த தொந்தரவுகள் இருக்கு? ஒரு 3 மாசமா இருக்கு மேம். சரிப்பா, வெளியில அந்த மாஸ்க் தெரியுதுங்களா? திரும்பல நீங்க வாஷ் பண்ணும்போது அது உள்ள போயிடுதுங்களா அந்த மாஸ்க்? வெளியில தெரியுது, பாத்ரூம் போயிட்டு வந்த உடனே வேலை எதுவும் செஞ்சோம் அப்படினா வெளியில வந்துருதுங்க. சரிப்பா, இப்போ நம்ம பைல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாவே நமக்கு பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மோஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராப்பராக போகாமல் இருந்தோம், கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு, மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா தான் அதை தொடர்ந்து வந்து நமக்கு வந்து இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ அங்கே வந்து நமக்கு மோஷன் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, நமக்கு வறட்சி தன்மை வந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து வந்து நம்ம வந்து மோஷன் வந்து நம்ம போனோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளசல்ஸில் வந்து நமக்கு வந்து அழுத்தம் ஏற்பட்டு அந்த மோஷன் வந்து போய் ப்ரெஷர் கொடுத்து நமக்கு வந்து வீக்கத்தை வந்து ஏற்படுத்தி நமக்கு அந்த பைல்ஸ் அப்படிங்கிற அந்த தொந்தரவு வந்து ஏற்படும். அந்த விசல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிழிவுகள் வந்து ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு அந்த ரத்தம் அப்படிங்கிற அந்த வெளிப்படுதல் விஷயம் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ப்ராப்பராக வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து வலிகள் வீக்கம் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போது மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து நிலவாகை சூரணம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நிலவாகை வந்து நீங்கள் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு நைட்டு மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹாட் வாட்டரில் வந்து கலந்து நீங்கள் நைட்டு டெய்லியும் எடுத்துகிட்டே வாங்க. இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போதே வந்து மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். உங்களுக்கு மூளைச்சூடு வந்து நமக்கு அதிகமாகும்போது நமக்கு பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூளைச்சூடு ஜாஸ்தியாச்சு அப்படின்னா தான் நம்ம உடம்புல வந்து வறட்சித்தன்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், நமக்கு மோஷன் வந்து ரொம்ப டைட் ஆகும். அதனால் வந்து பாடி வந்து ஹீட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து பாடி ஹீட் ஆகாமல் வந்து பார்த்துக்கணும். இப்போ வாரம் ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆயில் பாத் எடுத்தோம், நமக்கு உச்சம் தலையிலேருந்து உள்ளங்கால் வரையில் நம்ம வந்து நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹாட் வாட்டரில் வந்து குளிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம மூளை சூடும் வந்து குறைய ஆரம்பிக்கும், பாடி ஹீட் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3-3.5 லிட்டர்ஸ் வந்து தண்ணி வந்து நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு பாடி டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும். இல்லை ரொம்ப ஏசிலேயே இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து பாடி ஹீட் வந்து அதிகமாகும். இல்லை நமக்கு ஏசியில் இருக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து வாட்டர் வந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம வெளியில் வந்து சில்னஸ் இருக்கும்பொழுது நமக்கு தாகம் ஏற்பட்டாலும் கூட நம்ம நிறைய பேர் வந்து தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த பாடி ஹீட் வந்து அதிகமாகும். அதனால் வந்து ஒரு நாளைக்கு 3-3.5 லிட்டர்ஸ் வந்து தண்ணி வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட்டான உணவுகளுக்கு வந்து வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து மோஷன் நல்லா வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு அந்த மாஸ் வந்து வெளியிலேயே இருக்குது, வலிகள் வந்து அதிகமாகுது அப்படின்னா நீங்கள் திரிப்பலா வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு டப்பில் வந்து நீங்கள் ஊற்றிட்டு டெய்லி வந்து நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் வந்து அந்த ஹாட் வாட்டரில் வந்து நீங்கள் அந்த டப்பில் உட்காந்துட்டே வந்தீங்க அப்படின்னாலும் அந்த மாஸ் வந்து உங்களுக்கு வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும், வலிகள் இருந்துச்சு, அரிப்புகள் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிருமா. இது நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட மருத்துவமனையில் வந்து ஆம்பூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த எக்ஸ்டர்னல் பைல்ஸ்க்கு வந்து நம்ம உள்ளுக்கும் வந்து மருந்துகள் கொடுத்து நம்ம அந்த மூளைச்சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பித்தம் குறையறதுக்கான மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னாவே திரும்ப ரிப்பீட்டடாக அந்த பைல்ஸ்னால வந்து பாதிப்படையாமல் இருக்கலாம், நீங்கள் நேரில் கூட போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நாங்க காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறோம். என் பேர் நந்தினி. ஓகே நந்தினி, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க பாட்டிக்காக கேட்கணும் மேடம். அவங்க வயசுமா? அவங்க 80 வயசு ஆகுது. ஓகேம்மா, அவங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. பாட்டிக்காக கேட்கணும். சொல்லுங்க, என்ன தொந்தரவுகள் இருக்கு? சரிங்கம்மா, வேற என்ன தொந்தரவுகள் இருக்கு?
பஃப் ஏதாவது யூஸ் பண்ணிருக்காங்களா இதுக்கு முன்னாடி? இன்ஹேலர் யூஸ் பண்றாங்களா? ஆ யூஸ் பண்றாங்க மேடம். சரிங்கம்மா. இப்ப நமக்கு வீசிங் சொல்லுங்க. பக்கத்துல இருக்க மருத்துவமனை கூப்பிட்டு போனா புக வைக்கணும்னு சொன்னாங்க. ஓகேம்மா. 3 டேஸ் வச்சாங்க. ஓகே. சாப்பிட மாட்டாங்க, எதுமே சாப்பிட மாட்டாங்க, பால் ஆகாரம் கூட எதுவும் சாப்பிட மாட்டாங்க. ஓகேம்மா. உலர்க்கக்கூடிய அந்த நுரையீரலோட சுருங்கி விரியிற தன்மை மட்டும் நமக்கு அந்த டைமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்ப நீங்க 3 டேஸா வந்து நெப்லைசர் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அந்த டைம்ல மட்டும் நமக்கு ஒரு 4 ஹவர்ஸ் ஆர் 5 ஹவர்ஸ் வந்து நமக்கு நுரையீரலுடைய சுருங்கி விரியக்கூடிய தன்மை வந்து நமக்கு வந்து அதிகமாகும். அப்போ நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து குறைய ஆரம்பிக்கும். உள்ள இருக்கக்கூடிய அந்த கோழை முழுவதும் சளி ஃபுல்லாக நம்ம வெளியேற்றுறதுக்கான மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து குறையும். இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த வீசிங் சவுண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு 5 வருடங்கள் இல்லை 10 வருடங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த வீசிங் சவுண்ட் வந்து நம்ம பக்கத்தில் பேஷண்ட் பக்கத்தில் இருந்தோன்னா நமக்கே வந்து நமக்கு கேட்க ஆரம்பிக்கும். இப்போ அவங்க மூச்சு விடும்போது நமக்கு மாடு இறைக்கிற மாதிரியான சவுண்டோ இல்லை விசில் சவுண்டோ இந்த மாதிரி வந்து நமக்கு கேட்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த பஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க, பசி வந்து நமக்கு எடுக்காது. பொதுவாகவே வந்து நமக்கு இந்த ஆஸ்துமா, சைனசைட்டிஸ் இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படும் பொழுது நமக்கு மந்தம் வந்து நமக்கு வந்து ஏற்படுறதுனால தான், இன்டைஜஷன் வந்து நமக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு அதிகமாகும். இப்போ நம்ம மந்தத்திலேருந்து நமக்கு இப்போ நாட்பட்டு வந்து நமக்கு டைஜஷன் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு கேஸ் எழும்பி தான் நம்ம நுரையீரலை போய் வந்து நமக்கு தாக்கும்பொழுது மேலெழும்பும்பொழுது நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திப்பிலி மட்டும் போதும், நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம். நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் 2 வேளையும் ஒரு ஸ்பூன் வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு கொடுங்க. அதே மாதிரி எக்ஸ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோகோனட் ஆயில், தெக்கில் ஆக்கின கோகோனட் ஆயில் வாங்கிட்டு அதை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூங்கற்புறம் வந்து ஒரு 2 பூங்கற்புறம் ஆட் பண்ணி அந்த ஆயில் வந்து நீங்கள் செஸ்டில் முதுகில் இங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து ஹீட் பறக்கிற மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூச்சு விடுற சிரமம் வந்து குறையும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழையும் கரைஞ்சி வெளியில் வரும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் பசி நல்லா எடுக்கிறதுக்கான மருத்துவமும் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கணும். இப்போ வந்து மோஷன் நல்லா ப்ராப்பராக போகிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பசி நல்லா ஏற்பட ஆரம்பிக்கும். காஞ்சிபுரத்துலேயும் நம்மளோட மருத்துவம்னு இருக்குது. நான் சொன்ன டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உள்ள இருக்கக்கூடிய சளி ஃபுல்லாக வெளியில் வந்து அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து குறையும். இது கூட நம்மளோட மருத்துவமனையில் நீங்கள் காஞ்சிபுரத்தில் போய் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த வீசிங் இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து டாக்டர் வந்து மருத்துவம் கொடுப்பாங்க. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா, அவங்க பேர் என்ன? யோகேஸ்வரி பேசுறோம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சென்னையில இருந்து கால் பண்றோம். ஓகேம்மா. இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். உங்க வயசுமா? 26. ஓகே ஃபைன். டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? அடிக்கடி மார்னிங் டைம்ல தும்பல் வந்துட்டே இருக்கு. ஓகேம்மா. தொடர்ச்சியா தும்பல் வருது. அது செகண்ட் பாப்பா பிரெக்னெண்டா இருந்த டைம்ல இருந்து அந்த கோல்டு இருந்துகிட்டே இருக்கு. காலில் காலில் எப்பவுமே தும்பல் ரெகுலரா தும்பல் வரணும்னே தள்ளி தனியா ஊத்துது. எந்த கோல்டு டேப்லெட் போட்டா கூட அது சரியாவே ஆகலங்க டாக்டர். சரிங்கம்மா. டஸ்ட்ல போனா அலர்ஜி ஆகுதுங்களா? டஸ்ட் கூட அந்த அளவுக்கு இல்ல டாக்டர். மார்னிங்ல இந்த தண்ணி குளிச்சா கொண்டா கூட ஓவர் ஆயிடுது. அடுக்கு தும்மல் இருந்துச்சு, மார்னிங்ல தூங்கி எந்திரிச்சோன்னே நமக்கு குளிர்ந்த தண்ணியிலயோ நார்மல் வாட்டர்லயோ நம்ம கை வைக்கும் போது நமக்கு தும்மல் வந்து தொடர்ந்து ஒரு 10ல இருந்து ஒரு 20 முறை இருக்கு, மூக்குல இருந்து வந்து தண்ணி கொட்டுது அப்படின்னா நமக்கு சைனஸ் கேவிட்டில வந்து இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இப்போ வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஆடாதோட இலை எடுத்துக்கோங்க, அது கூட வந்து தூதுவளை ரெண்டும் வந்து நல்லா அரைச்சிட்டு ஒரு 50 ml வந்து சார் எடுத்துக்கோங்க. சார் எடுத்துட்டு அது மட்டும் வந்து நீங்கள் டெய்லி மார்னிங் அண்ட் நைட் 2 வேளையும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி, பேரரத்தை, சிற்றரத்தை இது 5 வந்து நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கோங்க. ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் வந்து ஒரு 3 கிராம் வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த சைனஸ் கேவிட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு இப்போ வந்து பாடி வந்து ஹீட் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத் எடுக்கணும். இப்போ எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, சளி தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட்ஸ் வந்து தலைக்கே வந்து குளிக்க மாட்டாங்க. அப்போ நமக்கு
பாடி ஹீட் வந்து இன்னும் அதிகமாகும். அதனால் வாரம் ஒரு முறை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆயில் பாத் எடுத்தீங்க, நல்லெண்ணெய் வந்து ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் உச்சந்தலையில் தொப்புள் பகுதி இந்த மாதிரி இடத்துல மட்டும் நீங்கள் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து இளம் சூடான தண்ணியில் குளிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூல சூடு வந்து குறையும். அப்போது நீங்கள் கபம் சார்ந்த விஷயங்களுக்கு இப்போ நீங்கள் சில்ட்ரன் தண்ணியிலையோ இல்லை வேறு ஏதாவது குளிர்ந்த காற்றுலையோ போகும்போது உங்களுக்கு இந்த சைனஸ் கேவிட்டியில் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு அதிகமாகாமல் இருக்கும். அதனால் வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத் எடுங்க. இப்போ நான் சொன்ன டிப்ஸும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட மருத்துவமனை வந்து சென்னையில் டி நகரில் இருக்க, நீங்கள் நேரில் வந்து கூட பார்க்கலாம். நம்ம சைனசைட்டிஸ் பீனிசம் இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு வந்து எக்ஸ்னலாக நசியம் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து சைனஸ் வந்து ப்ராப்பராக வந்து மருத்துவம் எடுக்காமல் விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு நேசல் காவிட்டியில் வந்து சதைவளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து ஆரம்ப நிலையிலே நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே திரும்ப ஃபர்தராக வந்து இப்போ சதைவளர்ச்சி ஏற்பட்டு அதற்கு வந்து அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஆரம்ப நிலையிலே வந்து இப்போ நான் சொன்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்மளுடைய மருத்துவமில்ல நசியம் இந்த மாதிரி இன்டர்னல் மெடிசன்ஸ் வந்து எடுக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட கால அளவில் ரிப்பீட்டடாக வராமல் நம்ம பார்த்துக்க முடியுமா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். மேம் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நிர்மலா மேடம், சென்னையில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான்மா. உங்க வயசு என்னம்மா? 43. ஓகே, டாக்டர் நேபில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. நான் சென்னையில இருந்து பேசுறேன். குட் மார்னிங்மா. குட் மார்னிங்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து 43 வயசு ஆகுதுமா. ஓகேம்மா. எனக்கு வந்து கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. ஓகே. எதனாலன்னா கர்ப்பப்பை வந்து புண்ணாயிடுச்சு. அதான் எனக்கு வந்து போன பிப்ரவரிலேருந்து ஒரு மேக்சிமம் எனக்கு வந்து 3 நாள் தான் இருக்கும். இந்த போன முறை வந்து ஒரு 7 நாள் 8 நாள் மேலே ரொம்ப கட்டி கட்டியாக போக ஆரம்பிச்சிச்சு. ஓகே. சரின்னு போயிட்டு ஸ்கேன் எடுத்தோம் ஒரு டாக்டர்கிட்ட, லேடிக்கிட்ட தான். சரிங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீர் கட்டி தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இது மாதிரி அடுத்த மாதம் தொடர்ந்து இருந்தால் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. சரி, நான் அதோட நான் சரியெல்லாம் ஏஜ் ஆனால் நிக்கிறதுக்காக கூட அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. இதனால கொஞ்சம் 2 மாசம் இருந்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து பெயின் எதுவும் இல்லாமயே இருந்துச்சு. ஆனால் யூரின் போறதுல மட்டும் அப்படியே அடியில மாதிரி யூரின் போயிட்டு முடிச்ச பிறகு ஒரு கால் அவருக்கு வலிச்சுக்கிட்டே இருப்பான். அப்புறம் சந்தம் சரியாயிடும். ஒரு 3 ட்ரிப்பு யூரின் பாஸ் பண்றப்ப அந்த மாதிரி இருக்கும். சரிங்கம்மா. அப்புறம் சரியாயிடும், அப்படியே விட்டுட்டு இருந்தேன். அப்புறமா எனக்கு வந்து போன ஜூலைலாம் வந்து ரொம்ப உடம்பு முடியாம ஆயிடுச்சு. மூச்சு வாங்க ஆரம்பிச்சு, முட்டி வலி வந்துச்சு, மாடிலாம் ஏற முடியாது, மாசம் 10 அடி நடக்க முடியாம ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. அந்த லேட்னா வேற லேடிக்கிட்ட போனோம், டாக்டர்கிட்ட. ஓகேம்மா. அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் சொன்னேன். எடுத்த ஸ்கேன்ல இருந்து அவங்க கிட்ட கொஞ்சம் கொடுத்து காமிச்சோம். ஓகேம்மா. அவங்க வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப பிளட் லாஸ் ஆயிடுச்சு, 6 பாயிண்ட் தான் இருக்கு, கொஞ்சம் சத்தான பொருள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்ன பிறகு வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க நிக்கிறதுக்காக. நின்ன பிறகு போயிட்டு அந்த கருப்பை வாய்ப்பு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். அதுல நார்மல்னு வந்துருச்சு. ஓகேம்மா. மறுபடியும் வந்து எனக்கு சந்தேகமா இருக்கு, உள்ள புண்ணா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பயாப்சி பண்ணி பார்க்கணும். அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்களும் இட்டுன்னு போய் எனக்கு செக் பண்ணி பார்த்தாங்க. சரிங்கம்மா. அந்த பயாப்சியில வந்து ரொம்ப புண்ணாயிடுச்சு, இப்படியே விட்டாங்க, கேன்சராக மாறிடும், அதனால நீங்கள் கர்ப்பப்பை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா. அதனால எடுத்துட்டேன் மேம். எடுத்து 4 மாசம் ஆகுது. எடுத்த பிறகு வெள்ளெல்லாம் போடுமா? ஒயிட்னஸ் இல்லை? இப்போ படுதுங்களா உங்களுக்கு? வெள்ளை படுதுங்களா? எப்பனா ஒரு சென்டம் ஒரு மாதிரி கசகசன் தண்ணி மாதிரி இருக்கு மேம். அது வந்து மேம் கலர் துணிங்களை இது பண்ணி பார்த்தோம்னா லேசாக நமக்கு வெள்ளப்பட்ட எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியுது. பாவாடு, பிளாக் கலர் பாவாடு இதெல்லாம் கட்டினோம்னா அது காஞ்சி பிறகு பார்த்தா ஒயிட்டு ஒயிட்டாக இருக்கு. சரிங்கம்மா. அரிப்புகள் இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைம்மா. சரிங்கம்மா. யூரின் போகும்போது எரிச்சல் அந்த மாதிரி இருக்குங்களா? அந்த அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைம்மா. சரிங்கம்மா. நமக்கு எடுத்துட்டுன்னு சொல்கிறாங்க, அது வருமா அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்கு தாங்க உங்ககிட்ட. சரிங்கப்பா. இப்போ கர்ப்பப்பை எடுத்துட்டீங்களா அப்படிங்கறதே உங்களுக்கே இன்னும் கன்ஃபார்மா தெரியலையா? திரும்ப நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்க, சர்ஜரியில வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். இல்லை உங்களுக்கு வந்து இப்போ சர்ஜரிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட மருத்துவமனை கூட நீங்கள் நேரில் எடுத்துகிட்டு வந்து காமிக்கலாம். இப்போ நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்குது, இல்லை வந்து நமக்கு நீர் மாதிரி நமக்கு வெளியேறுது அப்படின்னா நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, இல்லை யூரினரி ட்ராக்ல வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து அந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் இருக்கும். இதுக்காக நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் இப்போ வந்து அரிப்புகள் இருந்துச்சு, வலிகள் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு அதிகமாக இருக்குது, நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் தொந்தரவுகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது நீங்கள் வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து
திரிபலாச்சூர்ணம் வந்து வாங்கிக்கோங்க. அதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 முறையிலேருந்து 5 முறை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இது பண்ணும்போதே உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதுக்காக நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு அந்த இதில் வந்து உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்ஸில் ஏதாவது உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதில் கர்ப்பப்பை வந்து நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டாங்களா இல்லை வேறு என்ன இஷ்யூஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம சொல்ல முடியும். நம்மளோட மருத்துவமனை கூட நீங்கள் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாமா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கங்க மேடம். வணக்கம் மேடம், மதுரையில இருந்து பேசுறேன். ஓகே, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க மேடம். உங்க வயசு என்னம்மா? 43 வயசு ஆகுதுங்க மேம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கங்க டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு இப்போ ஜனவரி 1ஆம் தேதி காய்ச்சல் வந்துச்சுங்க மேம். சரிங்கம்மா. அதுல வந்து பிளட் டெஸ்ட்ல வந்து டைஃபாய்டும் வைரஸும் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். சரிங்கம்மா. அது ஃபீவர் 1 நாள் தான் இருந்தது. ஓகே. ஆனா அதுல உள்ள பெயின் வந்து விரல்ல இருந்து கால் வரைக்கும் ஜாயிண்ட் ஃபுல்லா பெயின் இருந்துகிட்டே இருக்குங்க மேம். சரிங்கம்மா. போட்டா மட்டும் கேக்குது, அப்புறம் கேட்கவே மாட்டேங்குது. சரிங்கப்பா, திரும்ப டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? அந்த ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் திரும்ப பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த டைஃபாய்டு வந்து நெகட்டிவ் அப்படின்னு காமிச்சிச்சா? டெஸ்ட் பண்ணீங்களா? செக் பண்ணலங்க மேம். அதான் வழியே இப்போ போகவே இல்லை, மறுபடியும் டெஸ்ட் பண்ணணும் தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பெயின் மட்டும் போகாம அப்படியே வழி அப்பப்போ வந்துகிட்டே இருக்குங்க மேம். சரிங்கப்பா, இப்போ நமக்கு என்ன பண்ணலாம்னு கேட்குறேங்க மேம். ஓகேம்மா, இப்போ நமக்கு ஃபீவர் ஏற்பட்டுச்சு, நமக்கு டைஃபாய்டு வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்னு காமிச்சதுன்னா, நம்ம ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். திரும்ப அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கா, அதில் வந்து நமக்கு நார்மல் ஆகிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். திரும்ப நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து நீங்கள் வந்து டைஃபாய்டு வந்து நெகட்டிவ் ஆகிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஃபீவர் வந்து நமக்கு ஏற்படும் போது, இப்போ சிக்கன் குனியா, அந்த டெங்கு இந்த மாதிரி ஏற்படும் போது நமக்கு ஜாயின்ஸ் வந்து பாதிப்பாகும். அதாவது வந்து நமக்கு WBC இந்த ரத்த வெள்ளையணுக்களோட உற்பத்தி வந்து அதிகமாகும் போது இந்த மாதிரி வந்து நமக்கு ஜாயின் பெயின்ஸ் வந்து நமக்கு வந்து தொடர்ந்து அதை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து 6 மாதங்கள் வரலையும் இருக்கலாம், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கூட ஜாயின் பெயின்ஸ் வந்து நமக்கு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டு மருந்து கடைகளில் வந்து ஆற்றுத்துமட்டி வேர் வாங்கிக்கோங்க. அதை நல்லா வந்து 1-2 இடிச்சிட்டு நீங்கள் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கஷாயம் மாதிரி போட்டுக்கோங்க. கஷாயம் போட்டுட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் 2 வேளையும் நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். அது கூட வீக்லி 2 வந்து நிலவேம்பு வந்து நீங்கள் வந்து கஷாயம் மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னாலும் ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நார்மல் ஆகும், அந்த ஜாயின் பெயின்ஸும் வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்குமா. இது கூட இன்னொரு பிளட் டெஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துட்டு டைஃபாய்டு வந்து நெகட்டிவாக இல்லை இன்னும் பாசிட்டிவாக இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் நேரத்தில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் சைனஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ சைனஸ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் நான் 1 செகண்ட் சொல்கிறேன், 0444-9-9-6-9-4-9-4. சைனஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து பரணி மேடம். எங்கேருந்து கூப்பிடுறீங்கம்மா? வணக்கம், சொல்லுங்கம்மா. அவங்க வந்து ரொம்ப இறங்கிருக்கு. ஓகே, மலக்கு கரண்ட் சாக்கு வச்சு மாத்திரை மாசம் மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க, அவங்க வந்து எப்படி எடுக்காமா என்ன அப்படின்னு தான் கேட்குறேன். சரிங்கம்மா, இப்போ கர்ப்பப்பை வந்து நமக்கு வந்து இரக்கம் இருந்துச்சு, நமக்கு வந்து பல்ஜாய் இருந்துச்சு அப்படின்னா, நம்முடைய கர்ப்பப்பைக்கு முன்பகுதியில் வந்து நமக்கு அந்த யூரினரி பேக் இருக்கும். அதே மாதிரி பின்பகுதியில் நம்ம ரெக்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு மோஷன் போகக்கூடிய அந்த ரெக்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் பகுதி வந்து நமக்கு இருக்கும். இப்போது கர்ப்பப்பையிலேருந்து அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரெக்டல் ப்ரொலாப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து எடுத்த அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு நம்மளோட மருத்துவமனை வந்து நேரில் வந்து பாருங்கள். எந்த தொந்தரவுகள்னால வந்து நீங்கள் இப்போ சொல்கிறது வந்து மோஷன் வந்து எது வழியாக நமக்கு வந்து வெளியேறுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து மருத்துவம் எடுத்துக்கலாமா? இது நீங்கள் இப்போ அந்த கர்ப்பப்பை வந்து நமக்கு இறங்கி இருக்கும்போது இல்லை வீக்கம் ஏற்பட்டிருக்கும் போது நமக்கு மலக்குடலை வந்து ப்ரெஸ் பண்ணி நமக்கு ரெக்டல் ப்ரொலாப்ஸ் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதனால் கூட இந்த தொந்தரவுகள் இருக்கும். உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்மளோட மருத்துவமனை போய் நீங்கள் நேரில் பார்க்கலாம். அப்படிலாம் ரிப்போர்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிங்களோட நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன?
வணக்கம், சொல்லுங்க சார். என் நாளுக்கு வந்து சின்ன குழந்தையிலிருந்து படிக்கல வீடு போயிட்டே இருக்கேன் மேடம். சரிங்க சார். நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணோம் நிப்பாட்ட முடியல. ஓகே. நாங்கள் அலாரம் வச்சு அந்த நைட்டு 12 மணிக்கு அலாரம் வச்சு யூனிட் வெளியே பாஸ் பண்ண வச்சுட்டு படுக்க வைக்கணும். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு படுக்க நினச்சிக்கிட்டா இருக்கு. இப்போ வரைக்கும் 11 வருஷம் ஆச்சு. இப்போ அந்த குழந்தை வந்துக்கிட்டே இருக்கு மேடம். சரிங்க சார். என்ன சொல்லுங்க. ஓகே சார். நமக்கு இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அங்கே இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து நமக்கு வீக்னஸாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். அதே மாதிரி நமக்கு டீப்பாக வந்து அவங்க தூங்குறாங்க, இல்லை வந்து காலையிலேருந்து நமக்கு ஈவினிங் வரும் அதிகமாக வந்து நமக்கு விளையாடுறதுனாலையும் ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கிறதுனால டீப்பாக தூங்குறதுனாலையும் அவங்களுக்கு அந்த யூரினேஷன் போகிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும், பெட் பெட்டிங் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய பொறி இருக்கு இல்லையா, அதை மட்டும் நீங்கள் வந்து உள்ளுக்கு கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு கை நிறைய வந்து பொறி மட்டும் நீங்கள் ரிப்பீட்டடாக கொடுங்க. ஒரு வாரம் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் கொடுங்க. நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நம்ம யூரினேஷன் வந்து பாஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்க வைங்க. இப்போது ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே வந்து அதிகமாக வந்து லிக்விட் ஐட்டம்ஸ் இருக்கிறத கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். பகல் நேரங்களில் வந்து அதிகமாக வந்து நீங்கள் நீர் உள்ளுக்கு வந்து கொடுத்துட்டு 6 மணிக்கு மேலே கொஞ்சம் வந்து லிக்விட் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த பொறி வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த பெட் வெட்டிங் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து நமக்கு வீக்காக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக வந்து யூரினேஷனும் போகும். அது மாதிரி நைட் டைமில் வந்து உங்களுக்கு அந்த டீப்பாக தூங்குறதுனால இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். டெய்லி மார்னிங் இது வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, இந்த மாதிரி யோகா பயிற்சி வந்து அவங்க பண்ணலாம். அதே மாதிரி பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது நம்மளுடைய தொடை இடுப்பெலும்புகள் இருக்கக்கூடிய மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அந்த அடிவயிற்று பகுதிகள் இந்த இருக்கிற மசில்ஸ்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்ம பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு 10 ஒரு 15 முறை வந்து பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணாலும் இந்த பெட் வெட்டிங் போகிறது வந்து குறைய ஆரம்பிக்கும் சார். இது நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, நாமக்கல்லிருந்து கல்யாணி பேசுறோம். ஓகே கல்யாணி, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு என் பொண்ணுக்கு பையன் 3 பேருக்கு கேள்வி கேட்கணும். ஓகே, நான் உங்களோட வயசு என்னன்னு சொல்லிட்டு உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? என் வயசு 41. ஹலோ மேடம், சொல்லுங்கம்மா. என் வயசு 41. ஓகேம்மா, என்ன கேள்விகள் சொல்லுங்க. எனக்கு தைராய்டு வந்து ஒரு 4-5 வருஷமா டேப்லெட் எடுத்துட்டேன். சரிங்கம்மா. அப்புறம் இப்போ 1 வருஷமா நான் முழுங்கறது இல்ல. ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் பண்ணல. ஆனா இப்ப விட்டுட்டேன் மாத்திரை, அதால ஏதோ பிரச்சனை வருங்களா? ஆனா உடம்பு மட்டும் பயங்கரமா கீட்டு, உள்ளங்கை ரெண்டும் ஒரு பயங்கரமா கீட்டாவுது. ஓகேம்மா. இப்போ டேட் ஆனா 3 நாளைக்குமே வலி நச்சு வலியா இருக்குது. சரிங்கப்பா, வேற என்ன தொந்தரவுகள் இருக்கு? படி என்ன மூச்சு வாங்குது மேடம். சரிங்கம்மா, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இந்த பையனுக்கு பொடுது தலையில, அவன் பிளஸ் ஒன் படிக்கிறதுல இருந்து பொடுது, அவன் காலேஜ் 4வது வருஷம் போறான். சரிங்கப்பா. பொடுது அது கையில விழுந்து முதுகுல கையில எல்லாம் கருப்பு கருப்பா ஆகுது. ஓகேம்மா. பாப்பாவுக்கு வந்து கண்ணத்துல ஒரு தேம்பல் மாதிரி ஒரு 6-7 வருஷத்துல இருந்தே இருக்கு. இப்போ பிள்ளைக்கு 18 வருஷம் ஆகுது. அந்த தேம்பல் ஒரு தேம்பல் ரெண்டு தேம்பலா மாறி இருக்கு. ஓகேம்மா. ஒயிட் பேட்சஸா இருக்குங்களா? சொல்லுங்க, நான் கட் பண்ணிடுறேன். சரிங்கப்பா. இப்போ உங்களுக்கு தைராய்டு தொந்தரவுகள் இருந்துச்சு, நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக வந்து மருத்துவம் எடுக்கணும். இப்போ நீங்கள் அதுக்கு வந்து மருத்துவம் எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நமக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தைராய்டுக்கு வந்து இப்போ நீங்கள் மாத்திரை எடுத்துகிட்டு சடனாக நம்ம இந்த மாதிரி வந்து விடக்கூடாது. இப்போ திரும்பவும் வந்து ஒரு தைராய்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுகளில் வந்து உங்களுக்கு இருக்குதுன்னு பார்த்து அதற்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கணும். இப்போ நமக்கு பாடி ஹீட் ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய நம்ம சுரப்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸே நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ தைராய்டில் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நமக்கு பீரியட்ஸ் டைமில் வந்து வலிகள் இருக்கலாம், இல்லை அதிகமாக வந்து ஓவர் ப்ளீடிங் ஆகலாம். இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ தைராய்டுக்கு வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நுணாயில் எடுத்துக்கலாம், அது கூட வந்து சீத்தாப்பழத்தோட இலை ரெண்டும் வந்து எடுத்துகிட்டு கஷாயம் மாதிரி போட்டு டெய்லி மார்னிங் வந்து நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டே வாங்க. இப்போ ஒரு தைராய்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுகளில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து உள்ளுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக மருத்துவம் எடுக்கணும். நீங்கள் இந்த வாரம் ஒரு முறை அதே மாதிரி நம்ம அந்த
உச்சன் தலையில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குளிச்சிங்க அப்படின்னா நமக்கு அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து நமக்கு அந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து நமக்கு அதை தூண்டி விடுறதுக்கு வந்து ஒரு அந்த ஆயில் பாத் எடுக்கிறது வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்மளுடைய கழுத்து பகுதிகளில் அந்த தைராய்டு கிளாண்ட் இருக்கிற இடத்துல நம்ம மைல்டாக எக்ஸசைஸ் மாதிரி வந்து டெய்லி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரி அந்த இடத்த வந்து நம்ம கொஞ்சம் அசைவுகள் வந்து கொடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த செக்ரிஷன்ஸ் வந்து நம்ம நார்மலாக ஆரம்பிக்கும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன அந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். நம்மளோட மருத்துவமனையும் தைராய்டுக்கு வந்து நம்ம மருத்துவம் கொடுக்குறோம். தொடர்ந்து வந்து லைஃப் லாங் மருத்துவம் எடுத்துக்கணுங்கிறதுல நம்ம அந்த டிஎஸ்ஹெச் லெவல் வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து நம்ம அதை வந்து நம்ம ஒரு 3 months ஒன்ஸ் இல்லை 6 months வந்து ரிப்பீட்டடாக நம்ம செக் மட்டும் பண்ணிக்கலாம். திரும்ப அதிகமாகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியுமா. இது கூட உங்கள் பையனுக்கு வந்து பொடுகு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நமக்கு பொடுகு வந்து நமக்கு பவுடர் ஃபார்மில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நம்ம ப்ராப்பராக பார்க்கல அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி கழுத்து பகுதிகளில் முதுகு பகுதிகளெல்லாம் வந்து பேச்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்லேயே வந்து வெந்தயம் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அகத்தியிலை சாறு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டும் எடுத்துகிட்டு அந்த ஸ்கேல்பில் தலைப்பகுதிகளை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து வீக்லி 2x வந்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பொடுகு தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ரிப்பீட்டடாக வந்து அவருக்கு அந்த வியர்வை தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஹேர் வாஷ் வந்து 1 நாள் விட்டு 1 நாள் அந்த மாதிரி அந்த வியர்க்கும் போது வந்து அந்த வியர்வையிலேருந்து தான் நமக்கு அதிகமாக வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் அந்த வியர்க்குது அப்படின்னா நம்ம வந்து ஹேர் வாஷ் வந்து 1 நாள் விட்டு 1 நாள் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கணும். இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொடுகு வந்து வெளியில் எக்ஸ்டர்னலாக இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த டிப்ஸ் அதெல்லாம் பண்ணும்போது அதோட அளவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம ஃபுல்லாக வெளியேற்றணும் அப்படின்னா நமக்கு பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவமும் உள்ளுக்கு வந்து எடுத்துக்கணும். எக்ஸ்டர்னலாகவும் ரெண்டும் வந்து நம்ம சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா தான் ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட்டாக அந்த பொடுகு வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த கழுத்து பகுதிகளில் அந்த ஷோல்டரில் இருக்கக்கூடிய அந்த பேச்சஸ்க்கும் இந்த நான் சொன்ன அந்த அகத்தியிலை சாரே நீங்கள் அப்ளை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அது குறைய ஆரம்பிக்குமா. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பொண்ணுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கு வந்து முகத்தில் வந்து வெள்ளை மாதிரி வந்து நமக்கு தேமல் இருக்குது. நமக்கு வந்து ஒரு சில இடத்துல வந்து நமக்கு சின்ன சின்ன கண்ணப்பகுதிகளில் வந்து நமக்கு வந்து ஏற்படுது அப்படின்னா நமக்கு வந்து வயிற்றில் வந்து வேர்ம்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும். இப்போ வந்து நமக்கு வயிற்றில் வந்து குடல் புழுக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ரெண்டு கண்ணப்பகுதிகளில் வந்து பேச்சஸ் மாதிரி நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு 30 ml வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஒரு 3 நாள் வந்து கொடுத்துட்டு அப்போ வந்து அந்த உள்ள வேர்ம்ஸ் வந்து அந்த தேங்காய் பால் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி நமக்கு மோஷன் வந்து வந்து வெளியில வரும். இது கூட வந்து வாய்விடங்கம்னு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். தேங்காய் பால் கொடுக்குற அந்த 3 நாளும் அந்த வாய்விடங்க சூரணம் வந்து நீங்கள் வந்து ஒரு 1/2 spoon வந்து பொடி பண்ணிட்டு அதை வந்து ஹாட் வாட்டரில் நைட்டில் கொடுக்கணும். அப்போ அந்த தேங்காய் பாலை வந்து குடிச்சு அந்த வேர்ம்ஸ் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அந்த வாய்விடங்க சூரணம் வந்து அவங்களுக்கு உள்ளுக்கு எடுக்கும்போது அந்த புழுக்கள் வந்து மோஷன் வழியாக வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிருமா. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்மளோட மருத்துவமனை கூட நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். தைராய்டு ஹார்மோன் இம்பாலன்ஸ்க்கு பிளஸ் இந்த பொடுகு இந்த தொந்தரவுகளுக்கெல்லாம் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து மருந்து எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து திரும்ப வராமல் வந்து பார்த்துக்க முடியுமா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? நான் பேர் தாமோதரம் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன். ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் கேக்கணும். உங்க வயசு சார்? எனக்கு 60 இயர்ஸ். ஓகே ஃபைன். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். எனக்கு உடம்பெல்லாம் அரிப்பு அதிகமா இருக்கு மேடம். ஓகே, முகத்துல ஏதாவது ஒரு மாதிரி ஊறுற மாதிரி இருக்குது. அப்ப சுரியும் போது எரிச்சலா இருக்கு, பயங்கரமா எரியுது உடம்பு முகம் எல்லாம். சரிங்க சார். அதுதான் என்ன தடிப்புகள் வருது, அரிப்புகள் ஏற்படும் பொழுது? முகத்துல லேசா தடிப்பு வருது, ஆனா உடம்புல தடிப்பு வரல. சரிங்க சார். எவ்வளவு நாளா இந்த மாதிரி அரிப்புகள் ஏற்படுது, இல்ல தொடர்ந்து எல்லா நாளுமே இந்த அரிப்புகள் இருக்கா? ஆமா ஆமா, தொடர்ந்து இருக்கு. சரிங்க சார். இப்போ நமக்கு ஏதாவது ஒவ்வாமையான ஒரு விஷயம் நமக்கு ஏற்படுது அப்படின்னா தான் நமக்கு இந்த மாதிரி வந்து உடம்புல வந்து அரிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். புழுக்கள் வந்து ஊறுற மாதிரியான சென்சேஷன் வந்து நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம அதை வந்து நம்ம ஸ்க்ராச் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு மைல்டாக வந்து அந்த தடிப்புகள் ஏற்படலாம், இல்லை சின்ன சின்ன ரெட் ரெட் பேச்சஸாக நமக்கு வந்து உருவாகலாம். நமக்கு ஏதாவது ஒவ்வாமையான விஷயம் வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கும்போது, அலர்ஜிஸில் இருக்கும்போது தான் அது வெளிப்படுறதுக்கு, நம்ம ஸ்கின் வழியாக வெளியேறும்போது நமக்கு இந்த அரிப்புகளும் இந்த மாதிரி தடிப்புகளும் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து பிளட் வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த இச்சிங் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த இச்சிங் அரிப்பு இருக்குது, நமக்கு தடிப்புகள் இருக்குன்னு வெளியில் எக்ஸ்டர்னலாக வந்து அப்ளிகேஷன் வெளியில் ஆயிலோ இல்லை க்ரீம்ஸோ இந்த மாதிரி வந்து நான் அப்ளை பண்ணோன்னா கம்ப்ளீட்டாக வந்து அது சரியாகாது, திரும்ப ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருக்கும். ரத்தம் வந்து சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவம் வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அருகம்புல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு வெற்றிலை வந்து ஒரு வெற்றிலை 2 மிளகு
இது மட்டும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டம்ளர் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஒரு டம்ளராக வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் டெய்லி மார்னிங் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். ஒரு 48 நாட்கள் வந்து தொடர்ந்து இந்த அருகம்புல் கஷாயம் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அலர்ஜிஸ் வந்து ஃபுல்லாக வந்து வெளியில் வர ஆரம்பிச்சு நமக்கு பிளட்டும் வந்து நல்லா சுத்தமாக ஆரம்பிக்கும். இதுக்கு அப்புறம் வந்து அந்த அருகம்புல் ஜூஸ் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து அலர்ஜிஸ் வந்து திரும்ப ரிப்பீட்டடாக சேராமல் பார்த்துக்க முடியும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். அப்படி இல்லைனாலும் நம்மளோட மருத்துவமனையில் வந்து நம்ம ரத்த சுத்தப்படுத்துறதுக்கான டானிக்ஸ் வந்து கொடுக்குறோம். ஒரு 120 டேஸ் வந்து தொடர்ந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா பிளட் வந்து நல்லா பியூரிஃபை ஆகி நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அலர்ஜிஸ் எல்லாமே வந்து ஈஸியாக எலிமினேட் ஆகிடும். இதுக்கு தொடர்ந்து வந்து நீங்கள் வெளியில் அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி பண்ணாமல் இப்போ நான் சொன்ன மாதிரி ரத்தத்தை வந்து நம்ம சுத்தப்படுத்துறதுக்கான மருந்துகளும் அதற்கான உணவுகளும் நம்ம எடுத்துக்கிட்டனாவே போதும் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். டாக்டர் இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் கிரிட்டிக்கல் டெலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.